Hi everyone, welcome to Sri Rajiv Gandhi IAS Academy. Today's session is the SAE exams. Previous year, we have 10 questions. That is profit and loss. லாபம் நஷ்டம் அப்படின டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். சோ இந்த 10 क्वेश्चंस மே प्रीवियस இயர்ல கேட்ட क्वेश्चंस ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு क्वेश्चனையும் ஒவ்வொரு மாடல் இருக்க போது நாம முழுக்க முழுக்க ஷார்ட்கட்ஸ்ல தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ நீங்க அந்த क्वेश्चंस தான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி प्रॉफिट அண்ட் லாஸ்ல சில பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? என்ன என்ன அப்படினா சொல்லுங்க. காஸ்ட் பிரைஸ் அப்படினா குறித்த விலைன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் அப்படினா குறித்த விலை, செல்லிங் பிரைஸ் அப்படினா விற்ற விலை. ஓகேங்களா? இது ரெண்டு. இன்னொரு விஷயம், இங்கிலீஷ்ல சில டம்ஸ் சொல்றேன், அதுக்கு தமிழ்ல இருக்கு. அதாவது profit, நான் எழுதி போறேன், நோட் பண்ணிக்கோங்க. profit, gain, hike, increase. சோ இந்த மாதிரி டம் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க, தமிழ்ல லாபம் இல்ல அதிகரிச்சிருக்கு இல்ல உயர்ந்திருக்கு இந்த மாதிரி டம் மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இவங்களுக்கு நாம பிளஸ் அப்படிங்கற சிம்பலை பயன்படுத்தணும். சிம்பல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. profit, gain, hike, increase. அப்படி இல்லனா தமிழ்ல எப்படி கொடுப்பாங்க? அதிகரிச்சிருக்கு, உயர்ந்திருக்கு. ஓகே தானே? சோ இந்த மாதிரி டம் சொல்லிருப்பாங்க. அப்ப நாம பிளஸ் சிம்பல் யூஸ் பண்ணுவோம். இதுவே அடுத்து loss, discount, reduction, reduced. So இந்த மாதிரி டம்லாம் கொடுத்தேன்னா நாம நெகட்டிவ் சிம்பல் பயன்படுத்துவோம். தமிழ்ல எப்படி கொடுப்பாங்க? நஷ்டம், குறைகிறது. ஓகே தானே? தள்ளுபடி. இப்படிடம் தமிழ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இதுக்கு ஃபார்முலாலாம் வேற மாதிரி இருக்கும். நம்ம முழுக்க முழுக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த விஷயத்த நோட் பண்ணிட்டீங்களா? அது ஓகே. அடுத்தது பர்சன்டேஜில் எப்பவுமே நம்ம பேஸ் வேல்யூவா 100 தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா? எப்பவுமே பேஸ் வேல்யூ 100. இதுதான் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் க்வெஸ்சன்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ்குள்ளே போகலாம். க்வெஸ்சன்ஸை பாருங்க, இங்கே தமிழில் இருக்குது. சரியா? க்வெஸ்சன்ஸ் தமிழில் இருக்குது. நாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன், ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இசைக்கருவி இருக்குது. அந்த இசைக்கருவியோட குறித்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,000. குறித்த விலை 15,000. சரியா? அடுத்து அதன் மீது அளிக்கப்பட்ட தொடர் தள்ளுபடிகள் 20%, 10%, 10%. ஏனின் இசைக்கருவின் விற்பனை விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஷார்ட்கட்ஸ்லாம் செய்ய போகிறோம். தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. என்னது? டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் விலை 100. அப்போ தள்ளுபடினா மைனஸ் பண்ணணும். இனிஷியல்லாம் என்ன விலை இருக்குது? 15,000 இருக்குது. எப்படி போடுறன்றதை பாருங்க. 15,000 இன்ட்டு 20% தள்ளுபடினா பேஸ் விலை 100, 100. 100ல் 20 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 80. 80/100. மறுபடியும் 10% தள்ளுபடி 90/100. மறுபடியும் 10% 90/100. பாருங்க, 2-0, 2-0, 2-0. அப்போ 15×8×9×9. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு 9,720 அப்படின்னு கிடைக்குது. உங்களுக்கு புரிஞ்சா? இதுதான் செல்லிங் ப்ரைஸ், அதாவது விற்ற விலை. ஸோ ஸ்டெப்ஸ் இதுதான். கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது தொடர் தள்ளுபடிகள் முறையே 15%, 10%, 5% அளிக்கப்பட்ட பின் ரூபாய் 8,721 விற்கப்படுகிறது. அப்படின்னா அந்த பொருளுடைய குறித்த விலை, விச் மீன்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இதுலேயும் ஒன்றும் கிடையாது. இப்போது போன சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய விலை முன்னாடியே வச்சு போட்டுட்டோம். இப்போ அந்த இனிஷியல் விலை தான் கேட்குறாங்க. அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரியா? பாருங்க, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு டிஸ்கவுண்ட்டு 15%, ரிமைனிங்கோடு இருக்குது 85%. அப்போது 85/100. ஓகேங்களா? அதன் பிறகு என்ன இருக்குது?
பத்து. அப்போ தொண்ணூறு பை நூறு. ஐந்து தொண்ணூற்றி ஐந்து பை நூறு. உங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று. அவ்வளோதான். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லா வேல்யூம் மல்டிபிள் அண்ட் டிவிசிபிளில் கொண்டு போக போகிறேன். பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல்ஸு எயிட் செவன் டூ ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட்டி ஃபைவ் இன்ட்டு நைன்ட்டி இன்ட்டு நைன்ட்டி ஃபைவ். இவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரிஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் போட்டலாம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,000 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சிச்சா? ஸ்டெப்ஸை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போன மாடலும் இந்த மாடலும் ஒரே மாதிரி தான், பட் இனிஷியல் வேல்யூ இங்கே ஃபைனல் வேல்யூ. ஓகே, அந்த மாதிரி கான்செப்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்களேன், குறித்த விலை ரூபாய் 11,500 உள்ள ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் மீது 10% தள்ளுபடி செய்து விற்கப்படுகிறது. விழா காலம் என்பதால் கடைக்காரர் மேலும் 5% தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்படின்னா அதோடைய விற்ற விலை என்னன்னு கேட்குறாங்க. அந்த டிவி இருக்கு இல்லையா, அதோடைய இனிஷியல் பிரைஸ் எவ்வளோ இருக்கு? 11,500. பாருங்க, 11,500. ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 10. அப்போ 90/100. மறுபடியும் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க? 5. அப்போ 95/100. இப்போ இதை சிம்பிளை பண்ணுறேன். 2 0 2 0, 1 0 1 0. அப்போ 115 இன்ட்டு 9 இன்ட்டு 95 டிவைடட் பை 10. நாம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் பொழுது எனக்கு ஆன்சர் 9,832 ரூபாய் 50 பைசா அப்படின்னு கிடைக்குது. ஸ்டெப்ஸ் புரிஞ்சா? க்வெஸ்சன்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாங்க. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், இதுவும் ஈஸி தான். என்ன அப்படின்னா நல்லா பாருங்கள், ஒரு மேசையின் விலை ரூபாய் 2,000. ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, ஒரு டேபிளுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு 2,000. அப்பொருளின் மீது தொடர் தள்ளுபடிகள் 20%, 10% கொடுக்குறாங்க. அப்படின்னா இப்போ அந்த மேசை எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், மேசையுடைய விலை என்ன சொல்லியிருக்காங்க? 2,000. டிஸ்கவுண்ட் பாருங்கள், 20 80/100, 10 90/100. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். 2 0 2 0, 2 0 2 0. அப்போது 20 × 8 × 9. இதை நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1,440 ரூபான்னு கிடைக்குது. இந்த 1,440 ரூபான்றதுதான் அந்த டேபிளுடைய செல்லிங் ப்ரைஸ். புரிஞ்சிச்சா? நிதானமாக நோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார்முலா பயன்படுத்தாமல் நீங்கள் சால்வ் பண்ணணும். பிகாஸ் புத்தகத்துலேயோ இல்லை நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபார்முலா ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க. அதுக்கு நமக்கு நேரத்தை எடுத்துக்கும். அதனால் ஷார்ட்கட்ஸ் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? எல்லாம் பாருங்கள். அடுத்த க்வெஸ்சன், ஒரு இந்த க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குளிர் சாதன பெட்டியின் மீது 9% விற்பனை வரி வீதம் விற்பனை வரி ₹1,170, ஏனெனில் அதன் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது என்ன தெரியுமாமா, டேக்ஸும் போட்டிருக்காங்க 9%. அந்த 9% டேக்ஸ் அப்படின்றது வந்து நல்லா பாருங்க, 9% டேக்ஸ்ன்றது எவ்வளோ? 1,170 ரூபா. அப்படின்னா அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் என்ன பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. பேஸ் வேல்யூ என்ன? 100. அப்போ 100%ன்றது எக்ஸ். இப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு வேணும், அதனால் காஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட மதிப்பை நான் கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 9 9x ஈக்குவல் டு 100 × 1,170. எக்ஸ் தானே வேணும், எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 100 × 1,170 டிவைட் பை 9. ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13,000 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? புரிஞ்சிச்சு தானே? நோட் பண்ணிக்கோங்க.
இதுவும் ரொம்ப முக்கியமான மாடல்மா. இது பர்சன்டேஜ் கிளாஸில் நாம் ஹரிசாண்டல் மாடல் அப்படின்னு படிப்போம். ஓகேவா? பல க்வெஸ்சன்ஸ் இந்த மாடல் தான் கேட்பாங்க உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம்ஸில். ஸோ ஒழுங்காக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்தது க்வெஸ்சன் தான் இவ்வளோ பெருசு, ஸ்டெப்பு ரெண்டே ஸ்டெப்பு தான் சரியா. க்வெஸ்சனை பற்றி பயப்படாதீங்க. உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன சொன்னேன், என்னென்ன மாதிரி டேர்முக்கு என்னென்ன சிம்பிள் பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். இதே க்வெஸ்சன் புத்தகத்தில் வேறு மாதிரி சால்வ் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு வேண்டாம். ஸ்டெப்ஸை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் நான் க்வெஸ்சனை படிக்கிறேன். ஒரு வியாபாரி தன்னிடம் இருந்த சரக்கு குட்ஸ் எல்லாத்தையும் அதனுடைய விலை அடக்கு விலையிலிருந்து 40% உயர்த்தி குறித்த உயர்த்தினா இன்க்ரீஸ். ஓகே, அடுத்தது பின்பு விற்பனையின் போது 20% தள்ளுபடி. தள்ளுபடினா டிஸ்கவுண்ட்டு, மைனஸ் சிம்பிள். அப்படின்னா ஓவராலாக அவருக்கு எவ்வளோ லாபம், விச் மீன்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது உயர்த்தின்னு வந்திருக்கு, எத்தனை சதவீதம்? 40%. என்ன சிம்பிள்? ப்ளஸ்ஸு, ப்ளஸ் 40. ஓகே, அடுத்து தள்ளுபடி எவ்வளோ? 25, மைனஸ் 25. இது எடுத்து எழுதிட்டா ஸ்டெப் 1, அவங்க ரெண்டு பேரையும் வித் சிம்பிளோட ஆட் பண்ணணும். பாருங்க, ப்ளஸ் 40 மைனஸ் 25 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 15. இந்த ப்ளஸ் 15 எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சா? சூப்பர். அடுத்து ஸ்டெப் 2, அந்த ரெண்டு நம்பரையும் வித் சிம்பிளோட மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் 40 மைனஸ் 25 மல்டிபிள் பண்ணுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 40 இன்ட்டு 25 என்னங்க கிடைக்கும்? 1000. எனக்கு மல்டிபிள் பண்ணும்பொழுது என்ன வேலை கிடைச்சாலும் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அந்த ரெண்டு டிஜிட் அப்படின்றது யூனிட் ரைட்லேருந்து நாம் வரணும். மல்டிபிள் பண்ணும்பொழுது என்ன வேலை வேணாலும் கிடைக்கலாம், கிடைச்ச வேலையை ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்டல். இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். அப்போ இங்கே புள்ளி வைக்கிறேன். அப்போ ப்ளஸ் 15 மைனஸ் 10 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 5. அப்போது 5% லாபம். புரிஞ்சிச்சா? ஸ்டெப்ஸை பாருங்கள். ஆப்ஷன் ஏபிசிடியில் ஆப்ஷன் டி 5% ப்ராஃபிட். ஓகே தானே? நிதானமாக நோட் பண்ணுங்கள், பிகாஸ் இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க சரியா. அடுத்தது போகலாம். அடுத்த க்வெஸ்சன் இதுவும் முக்கியமானது. சுபா அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க. சுபா என்பவர் 10 பழங்களை ₹50 வாங்கி அதில் 9 பழங்களை ₹50 விற்றால் சுபா அடையக்கூடிய லாப சதவீதம். புத்தகத்தில் இந்த க்வெஸ்சன் வெவ்வேறு விதமாக போட்டிருப்பாங்க. இப்பயும் சொல்கிறேன், ஒரு க்வெஸ்சனை சால்வ் பண்ணுறதுக்கு என் நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது சரியா, நமக்கு தேவை சரியான ஆன்சர். ஸோ இதுக்கு நான் ஷார்ட்கட் ஸ்டெப்ஸ் போடுறேன், எப்படின்றத பாருங்கள் சரியா. பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 பழம் ₹50 வாங்கியிருக்காங்க, 9 பழம் ₹50 விற்றுருக்காங்க, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி போட்டதும் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே கிராஸு, 9 × 50 450, 10 × 50 500. அப்போ மேலே இருக்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸு, கீழே இருக்கிறது செல்லிங் ப்ரைஸு. அப்போது 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 500 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் ஃப்ரம் வேல்யூ என்னது? 450. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது வாங்கின விலைக்கும் விற்ற விலைக்கும்? 50 × 100. ஏன் 100 போடுறேன் பர்சன்டேஜ்? 1 50 50, 9 50, 450. 100/9 போட்டால் எனக்கு 11.9% கிடைக்கும். ஒன்றுமே கிடையாது, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் சரிங்களா. கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான மாடல். ஒரு கடைக்காரர் 100 பென்சில்களை வாங்கி விற்பதன் மூலம் 20 பென்சில் செல்வதற்கான தொகையை லாபமாக பெறுகிறார் எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இங்கே பாரு, ஒருத்தர் 100 பென்சில் வாங்கியிருக்காருமா, ஆனால் 100 பென்சில் ஒரு 100 ரூபாய் வாங்கியிருக்காரு, ஆனால் ஒரு 80 பென்சில் 100 ரூபாய்க்கு விற்றுட்டாரு. அப்போ அவருக்கு லாபம் தானே வந்திருக்கும், அந்த பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன் அதை பகுதியில் போடணும், விச் மீன்ஸ் டினாமினேட்டர். பாருங்கள், 100ல் இன்னும் 20 இருக்குது, அப்போது எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு? 80.
இன்னும் எவ்வளோ ரிமைனிங் இருக்கு? 20 × 100. அப்போ போடும்பொழுது 1 20 20 4 20 80, 1 4 4 25 4 100. அப்போது அவருக்கு 25% ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு அந்த பென்சிலை விற்றதில். பாருங்க, ஆப்ஷன் பி 25%, இவ்வளோதான். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டெப்பு தான், ஷார்ட்கட்ஸ் தான். சரியா? வாங்க அடுத்தது போகலாம். இதுவும் அதே மாதிரி தான், அங்கே பென்சிலு, இங்கே மாம்பழம். ஒரு வியாபாரி இருக்காரு, 400 மாம்பழங்களை வாங்கியிருக்காரு, சரியா? ஆனால் என்ன பண்ணியிருக்காரு, அதை 400 மாம்பழங்கள் விற்பதன் மூலம் கிடைக்கும் தொகையானது 320 மாம்பழங்களை வாங்க அவர் செலவு செய்யுது. அதே தான், எவ்வளோ செலவு பண்ண, எவ்வளோ மாம்பழத்தை விற்றுருக்காரு, 320. எவ்வளோ மாம்பழங்கள் இன்னும் பெண்டிங் இருக்குது, 80 × 100. 1 × 80 = 4 × 320. 1 4 4 = 25 × 100. அப்போ பாருங்கள், 25% ஆப்ஷன் ஏபிசிட்டில் யார், ஆப்ஷன் சி 25% ப்ராஃபிட். லாஜிக் தான், ஒன்றுமே கிடையாது. சரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுவும் அதே தான், பென்சில் பார்த்தோம், மாம்பழம் பார்த்தோம், இப்போ செல்ஃபோன். 18 கைபேசிகள் வாங்கிய விலையானது 15 கைபேசிகளின் விற்ற விலைக்கு சமம், எனில் லாப சதவீதம். எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன், 15. இன்னும் எவ்வளோ ரிமைனிங் இருக்குது டோட்டலில், 3 × 100. பாருங்கள், 1 × 3 × 3 = 15, 5 × 20. அப்போது 20% லாபம். பாருங்கள், ஆப்ஷன் ஏபிசியில் பி. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் இயரில் இது வரைக்கும் எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் குரூப் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ், சரியா? ஸோ முழுக்க முழுக்க ஷார்ட்கட்ஸில் தான் பார்த்துருக்கோம். ஒழுங்காக நிதானமாக நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்டிடியூட் சைக்காலஜிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிவ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் மேக்ஸ் வீடியோஸ்லாம். தவறாமல் டெய்லியும் பாருங்கள், சரிங்களா? டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நாங்கள் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிடுவோம், சரிங்களா? நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.